பொதுவாகவே அரசாங்கம் அப்படிங்கிறது பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பல நல்ல ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க, நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் அரசாங்கம் பல நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை இந்திய அரசாங்கம் யாராக வேணா இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா இல்லை சரியான முறையில் செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் தான் கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிராமப்புற மக்கள், அடித்தள மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறக்காக தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுலலாம் பெரிய ஃப்ராடு வேலையும் நடக்குதுப்பா, அதில் எனக்கெல்லாம் சேவையே கிடைக்கிறது இல்லை, எனக்கு தரமற்ற பொருள் கிடையாது, நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு கூட்டுறவு சங்கங்கள் மேல. சரி, கூட்டுறவு சங்கங்கள்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படிப்பா அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கூட்டுறவு சங்கங்களில் எந்தெந்த சங்கம்லாம் சரியாக செயல்படல, எந்தெந்த சங்கங்கள்லாம் முறைகேடு செய்கிறாங்க, ஊழல் செய்கிறாங்க, தரமற்ற புகழ், இப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய நம்பரை நோட் பண்ணிங்க, நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும், உங்கள் புகார் மேலே நடவடிக்கை எடுக்கும்னு சொல்கிறாங்க. என்ன நம்பர், எப்படி பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீர்கள், தினமும் இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறக்கா. சரி, பாங்க கூட்டுறவு சங்கம் மேலே எப்படி புகார் தெரிவிக்கிறான்னு பார்த்துடலாம். கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னா என்ன நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றா சேர்ந்து அவங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி அதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட்டை உதவி பண்ண முடியும் சொல்லுவாங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு பலதரப்பட்ட தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில். தமிழ்நாட்டோட அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்கள் தான் கிட்டத்தட்ட 4449 ரேஷன் கடைகள் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு கிட்ட தான் பல ரேஷன் கடைகள் வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ 4449 ரேஷன் கடைகள் கூட்டுறவு சங்கத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, பயிர்க்கடன், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்னு தனியாக இருக்குது, கடன் வழங்குறதுக்காக மட்டுமே. அப்புறம் கூட்டுறவு சங்கங்கள் மூலயமா தான் உர விற்பனை, மானிய விலையில் உரம் விற்பனை செய்வாங்கல்ல, அதுக்கான விற்பனை நிலையங்கள் செயல்பட்டு வருது. அப்புறம் விதை, நெல், மற்ற விதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கூட்டுறவு சங்கங்களில் போய் வாங்கினா இன்னும் கம்மியான விலைக்கும். ஸோ உரங்கள், விதை, இது எல்லாமே விற்பனை செய்யக்கூடிய ஒரு வகையமாக தான் கூட்டுறவு சங்கங்கள் நடந்தது. அது மட்டும் கேட்டீங்கன்னா சென்னை உட்பட பெருநகரங்களில் நிறைய கூட்டுறவு சங்கங்கள் காய்கறி கடை வச்சிருக்காங்க, கூட்டுறவு சங்கங்கள் பெட்ரோல் பங்க் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது நகர்ப்புறம், கிராமப்புறம் எல்லாம் ஒட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த பகுதியில் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. சரியான முறையில் செயல்படுதான்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய கமெண்டும் இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னா பல்பொறி அங்காடிகள், சூப்பர் மார்க்கெட் அந்தளவு கூட கடையில் இருக்குது, காமதேனும் சூப்பர் மார்க்கெட் இப்படி தான் இருக்குல்ல, அதுலேயுமே கூட்டுறவு சங்கங்கள் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இந்த கூட்டுறவு சங்கங்களில் தரமற்ற பொருட்கள் வழங்கப்படுகிறது. நான் சொன்ன ரேஷன் கடையில் இருக்குல்ல 4449 ரேஷன் கடையில் தரமற்ற பொருள் தராங்கப்பா, சேவையே இல்லை, நான் போனால் எனக்கு சர்வீஸே தரமாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு இருக்கும். இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா கூட்டுறவு சங்கங்கள்லாம் வங்கிகளாக செயல்படுகிறது. அந்த லோக்கலில் தான் பேங்க் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, கிஷான்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, பேங்க் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. விவசாயிகள் பெரும்பாலும் கூட்டுறவு சங்கத்தில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவை அப்படிங்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிற கருத்து தான் இருக்கு. சரி, இதெல்லாம் கேள்விப்பட்ட தற்போது இருக்கிற அரசாங்கமும் கூட்டுறவு சங்கத்துடைய பதிவாளர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், மக்களுக்கு கூட்டுறவு சங்கத்து உறுப்பினர்களுக்கு தரமான சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம், ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா போதும், வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணால் போதும், இல்லைனா புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புனாவே போதும், நாங்கள் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் சொல்லக்கூடிய அறிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுத்தக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, என்ன நம்பர் தானே கேட்குறீங்க, நோட் பண்ணிக்கிங்க, 9884000845. இன்னொரு டைம் சொல்லணும் அப்படின்னா 9884000845 அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணிக்கங்க, சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த நம்பருக்கு ஒரு வேளை கூட்டுறவு சங்கம் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் தரமற்ற பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா டக்குனு அந்த ரைஸை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வச்சா போதும், அந்த கடையோட என் நம்பரை நோட் பண்ணி அனுப்புங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை விதை சரியில்லை, நேரம் இருக்காங்க, லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா ஃபோட்டோவோ வீடியோ ஆதாரத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதுமானது, நாங்கள் அந்த பர்டிகுலரான கடன் சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா ஃபோன் பண்ண நிறையா ஃபோன் கால்ஸ் வரும், அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால எந்த கடையோ அந்த கடையை ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன விஷயமோ அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா போதும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் சரியாக செயல்பட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.
அதிகாரிகள்லாம் சரியா செயல்படணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும் எல்லாத்துக்கும். ஸோ கூட்டுறவு சங்கங்கள், ரேஷன் கடைகள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், பால் உற்பத்தி சங்கங்கள், இப்படி எங்கேயாவது ஊழல் நடக்குது, மிஸ்லீடிங் நடக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சின்னதாக டவுட் வந்தால் கூட டப்புன்னு ஃபோட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பி பாருங்கள். நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். உண்மைகளை பகிர்ந்து கடனை பேசுவது பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கள் இன்னொரு பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கூட எல்லா பட்டனையும் டக் டக்குன்னு அமுத்தி விட்ருங்க. நன்றி நண்பர்களே.